இன்டர்வியூ பர்சன் ரமேஷ் அப்படிங்கிறவரை ஒரு சைக்கோ கடத்தி கொண்டு போய் ஒரு ரூம் குள்ள அடைச்சிட்டாங்க. அவர்கிட்ட அவன் நாலு கிளாஸ்ல பால குடுக்கறான். அதுல ஒரு கிளாஸ்ல மட்டும் பாய்சன் கலந்திருக்கு. ரமேஷ்க்கு என்ன டாஸ்க்னா இந்த நாலு கிளாஸ் பால்ல மூணு கிளாஸ் பால அவர் குடிக்கணும். தப்பி தவறி பாய்சன் கலந்திருக்க பால அவர் குடிச்சாரு அப்படின்னா அவர் இறந்து போயிடுவாரு. பாய்சன் கலந்திருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு அவர்கிட்ட ஒரு எலியையும் குடுக்கறான். பாலோட கொஞ்ச நேரம் சாப்பிட எலி கொடுத்து அதுல பாய்சன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரமேஷ் டெஸ்ட் பண்ணலாம். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா பாய்சன் சரியாதோட எஃபெக்ட் பத்தாவது மணி நேரத்துல தான் காட்டும். அதாவது அந்த எலி விஷமுள்ள பால குடிச்சாலுமே அதை குடிச்சு சரியா பத்தாவது மணி நேரத்துல தான் அந்த எலி இறந்து போகும். அந்த சைக்கோ ரமேஷுக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் தரா. அதுக்குள்ள ரமேஷ் மூணு கிளாஸ்ல உள்ள பால கண்டிப்பா குடிச்சாகணும். ரமேஷுக்கு இருக்கிற டைமும் வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் தான். ரமேஷ் கிட்ட அந்த சைக்கோ ஸ்டாப் வாட்ச் தூக்கி போட்டுட்டு உனக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி இப்ப ரமேஷ் 24 ஹவர்ஸ்ல எப்படி எந்த பால வச்சிருக்கு சொல்லி கண்டுபிடிச்சு மத்த மூணு பால குடிப்பாரு? நல்லா யோசிச்சு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. அப்படி முடியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் ரிப்பீட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.